அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் விரைவில் உள்ளாட்சித் தேர்தல் அறிவிப்பு வெளியாக வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. தமிழகம் முழுவதும் வாக்குப்பெட்டிகளை தயார் நிலையில் வைக்க மாநில தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. ஊராட்சி மன்ற தலைவர், கவுன்சிலர் உள்ளிட்ட பதவிகள் டிசம்பருடன் முடிவுக்கு வரும் நிலையில் விரைவில் உள்ளாட்சித் தேர்தல் அறிவிப்பு வெளியாக வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். முழு விவரங்கள். அகிலா வணக்கம். பெரும்பாலான கிராமங்களில் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கிய அறிவிப்பு விரைவில் வெளியாக வாய்ப்பு இருக்கிறது. அதாவது இந்த கிராமங்களுக்கான ஊரக உள்ளாட்சி தேர்தல் விரைவில் நடைபெறலாம் என்று அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அதாவது தற்போது வெளியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு சுற்றறிக்கையிலே தேர்தல் ஆணையத்தின் சார்பில், அதாவது மாநில தேர்தல் ஆணையத்தின் சார்பில் சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த சுற்றறிக்கையிலே ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடத்துவதற்கான அந்த வாக்கு பெட்டிகளை சுத்தம் செய்து வைக்க வேண்டும் என மாநில தேர்தல் ஆணையத்தினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய திரு பாலசுப்பிரமணியம் அவர்கள் அந்த அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். எனவே அந்த சுற்றறிக்கையின் வாயிலாக இந்த உள்ளாட்சி தேர்தலை நடத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கின்றது. ஏற்கனவே தற்போது பதவியில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது கிராமங்களில் தலைவர், கவுன்சிலர், வார்டு மெம்பர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தோடு பதவி நிறைவடைகிறது. எனவே ஜனவரியிலிருந்து அதிகாரிகள் நியமிக்கப்படுவார்களா, அல்லது அதற்கு முன்னதாக தேர்தல் அறிவிப்பு வெளியிடப்பட்டு தேர்தல் நடத்தி முடித்து புதிதாக கவுன்சிலர் உள்ளிட்டவர்கள் தேர்வு செய்யப்படுவார்களா என்ற எதிர்பார்ப்பு எழுந்து வந்தது. சமீபத்தில் கூட இது தொடர்பாக அமைச்சர் நேருவிடம் கேட்டபோது அவர் சில இடங்களில் மாநகராட்சிகளுடன் கிராமங்களை இணைப்பதில் சிக்கல் நீடித்து வருகின்றது, எனவே இந்த நகராட்சிகளோடு இணைக்கக்கூடிய பணியை முடித்துவிட்டுத்தான் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பை கடந்த மாதத்தில் அவர் வெளியிட்டிருந்தார். ஆனால் தற்போது அதிகாரிகள் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கக்கூடிய காரணமாக, அதாவது அந்த தேர்தல் வாக்கு பெட்டிகளை நீங்கள் சுத்தம் செய்து தயார் நிலையில் வைக்க வேண்டும் என்ற வார்த்தையை குறிப்பிட்டு அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு சுற்றறிக்கையை அனுப்பியிருக்கிறார்கள். எனவே இந்த சுற்றறிக்கையின் வாயிலாக 27 மாவட்டங்களில் விரைவில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெறலாம் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கின்றது. இந்த 27 மாவட்டங்கள் பொறுத்தவரையிலே கடந்த 2019 ஆண்டில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது. எனவே அவர்களுடைய அந்த பதவி காலம் விரைவில் நிறைவடையக்கூடிய நிலையிலே விரைவில் அந்த புதிய தேர்தல் நடத்தப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கின்றது. இந்த தேர்தல் நடத்தப்படுமா என்ற உறுதியான அறிவிப்பு வெளியாகவில்லை என்றாலும் இந்த சுற்றறிக்கை அதற்கு வலுச்சேர்க்கக்கூடிய வகையிலே அமைந்திருக்கின்றது. எனவே அடுத்தடுத்த அறிவிப்புகள் கொண்டுதான் இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான தேதி உள்ளிட்ட விவரங்கள் நமக்கு தெரிய வரும். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.